ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் my மை சேனல் மா மன்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்டைக்காய் கார பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் அரை கிலோலேருந்து முக்கால் கிலோ வரைக்கும் வெண்டைக்காவை க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் எடுத்து அதையும் கட் பண்ணியிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் தாளிக்கிறதுக்கு பருப்பு ரெண்டு முட்டை பாருங்க பொரிக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சமாக நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர் எடுத்திருக்கேன் இந்த தயிர் வந்து வெண்டைக்காய் ஒட்டாமல் வரும் அதுக்கு தனி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு நீங்கள் வெண்டைக்காய் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பொருட்கள் எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோடனே நம்ம கடுகுள் பருப்பு தழிச்சிடலாம் பாருங்கள் எண்ணெய் சூடாக இருந்ததுனால கடுகுள் பருப்பு உடனே வெடிச்சிடுச்சு இப்போ நம்ம கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் நம்ம சேர்த்துப்போம் பாருங்க எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால சீக்கிரமாக அதுவும் இதாகிடுச்சு பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம தனி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிடலாம் இது கார காரத்தூள் வந்து நம்ம போட்டிருக்கோம் இது கார வெண்டக்காய் பொரியல் செய்கிறதுனால வெறும் பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்து நம்ம இந்த காரத்தை காரத்தூளை ஸ்கிப் பண்ணி கூட நம்ம ஒரு பொரியல் செய்யலாம் வெண்டைக்காய் வச்சு இப்போது ஆனியன் நம்ம சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் பாருங்க வெங்காயம் நல்லா இதில் ஃப்ரை ஆகணும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாவில் கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம தூள் உப்பு சேர்த்துடலாம் வெண்டைக்காய் தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துருங்க ம் பாருங்கள் உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் வந்து அது நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி அடிப்பிடிக்காத அளவுக்கு கிண்டி விட்டு மூடி போட்டு நம்ம மூடிடலாம் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் என்ன பிரிஞ்சு வந்திருக்கு நம்ம மூடி திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்ல வெங்காயம் நல்லா பொறிஞ்சிடுச்சு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி இப்போ நம்ம காயை சேர்த்துக்கலாம் வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம் நான் ஒரு முக்கால் கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் நம்ம தோட்டத்து வெண்டைக்காய் தான் இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்தது வந்த உடனே நான் பொரியல் பண்ணிட்டேன் இதை வந்து நல்லா நம்ம மசாலாவில் கோட்டாகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிவிடுங்க இப்போ நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இப்போவே இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம கெட்டி தயிர் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துக்கலாம் எப்பொழுதுமே நீங்கள் வெண்டைக்காய் செய்யும் போது தயிர் சேர்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்கும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் காரப்பொடி சேர்த்துருக்கிறதுனால நம்ம இது கொஞ்சம் அந்த காரத்தை டாமினேட் பண்ணும் பாருங்கள் இப்போ நம்ம ரெண்டு முட்டை உடைச்சி வச்சுருந்தோம் இதை ஆப்ஷனல் தான் இதை சேர்த்துக்கலாம் இதுக்கு பதில் நீங்கள் தேங்காய் பூ சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம் தேங்காய் துருவி அதை சேர்க்கறாரு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம காரப்பொடி போட்டிருந்தோம்ல இது எல்லாமே அதை கொஞ்சம் டாமினேட் பண்ணோம் இருந்தாலும் இது வந்து நல்லா காரமாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெலாம் இந்த டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் இதை நீங்கள் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க பாருங்கள் நம்மளோட டிஷ்ஷு அல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டீஸ்பூன் இல்லைனா ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்தா சூப்பராக இருக்கும் அதோடைய ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருக்கும் இதை வெஜிடேரியன்ஸ் கூட நம்ம நம்ம முட்டையை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு சேம் இதே மெத்தடில் தேங்காய் பூ சேர்த்து நம்ம செஞ்சுக்கலாம் அருமையாக இருக்கும் இது தயிர் சாதத்துக்கு ரா சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெலாம் அல்டிமேட்டாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வெண்டக்காய் பொரியல் முடிஞ்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் நம்மளோட வெண்டக்கா பொரியல் சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்